வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி எல்லும் சார் உடல் மற்றொன்றை அறாக அன்பு நமசே மஹரிடம் பாகதே எமற்ற விராஜமான சத்தவிர்க்கேற்றவீன ஆஸ்தி அேசராம் சவிதே பத்தித்ரிவிழா இது சுவிக்க வைபவதிஷன் புண்ணிய சந்தமி தமிழ்மயோன் ஷீர்ஷகமதிசா அனந்தபா யிச்சித் பிரஸோத்தர அத்த சர்வே சம்முலிதாக மகந்த பாகவரோத்தமாக ஆஸ்திகா அமும் பாலகம் சர்வாத்மனா அனுகிருண்ணந்தோ இது சவினயம் பிரார்த்தையே தமிழ் மறைன்னு டைட்டில் போட்டுன்ட்டு எடுத்த உடனே வடமொழியில் பேசினா புரியாது தான் ஆனால் உபன்யாசத்தை இப்படி ஆரம்பிக்கிறது என்பதாக ஒரு பண்பு ஒரு மரபு அந்த மரபுல முதல்ல ஒரு ரெண்டு வார்த்தை சபையினுடைய மரியாதையை கருதி அடியன் இப்போ சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன் இனிமேல் எல்லாத்தையும் தமிழ் படுத்துறேன் சந்தமிகு தமிழ் மறையோன் என்பதாக அடியனுக்கு கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னை ஒருத்தர் கேட்டார் சுவாமி ஒரு நாலஞ்சு பக்தி திருவிழாவில் உங்களை காணுமே ஏன் காணோம் அப்படிங்க அதுக்கு பதில் சொன்னேன் நான் இந்த பக்தி திருவிழா முதல் முதல்ல ஆரம்பித்தது நாரதகான சபாவில் ஏன்னா நாரதர் தான் பக்திக்கு எல்லா விதத்திலையும் பிரதானமானவர் சென்னையில் நாரதகான சபாவில் இந்த பக்தி திருவிழா முதல் திருவிழாவாக ஆரம்பிச்சிரு அதிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய ஒரு தொடர்பாடி எனக்கு உண்டு அப்போ உபன்யாசம் நான் குறிப்பிட்டேன் இது சாதாரண ஸ்டார் விஜய் டிவியில் சூப்பர் ஸ்டார் விஜய் டிவி இது ஏன்னா வேறு யாரும் அவ்வளோ சுலபத்தில் அளவுக்கு பக்தியை ப்ரமோட் பண்ணலை அப்படின்னு அப்படி சூப்பர் ஸ்டார் விஜய் டிவின்னு சொன்னதால்மோ தெரியல அது வர வேண்டிய டயத்துக்கு கரெக்டாக வருன்ற மாதிரி எப்பப்ப எனக்கு சான்ஸ் கொடுக்கணுமோ அப்பப்போ தான் கொடுக்கறான்னு வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ரொட்டேஷன் உண்டோ இல்லையோ எல்லாேருக்கும் ஒரு பிரவேசம் உண்டு அதனால் இது எல்லாருக்கும் ஒரு அன்வயம் அன்வயம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபன்யாசகருக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் விதத்தில் அப்புறம் இந்த வருஷம் என்னன்னார் இங்கே இந்த பூமி இந்த இந்த க்ஷேத்திரத்திற்கு சத்தியவிர்த்த க்ஷேத்திரம்னு பேர் ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு பெருமை இந்த க்ஷேத்திரத்திற்கு உண்டு அயோத்தியா மாயா மதுரா காஷி காஞ்சி அவந்தி துவாரவதி என்பதாக ஏழு க்ஷேத்திரங்கள் உலகத்தில் முக்தி தரும் நகர் ஏழு ஏழு க்ஷேத்திரங்களுக்கு முக்தி க்ஷேத்திரங்கள்னு பேர் சப்தைதே முக்திதாயக்காக அதை கொண்டாடுற பரிவாளலாம் இவை ஏழும் அதை நினைத்தாலேயே நமக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கக்கூடியது ஆனால் இப்போ என்ன டூர் வசதிகள்லாம் இருந்தால் கூட ஒருத்தராலேயே ஏழு க்ஷேத்திரத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி அதிலெல்லாம் ஸ்நானம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு இந்த ஊரை சேர்ந்த ஒரு மகாத்மா ஒரே வரி வரியில் பதில் சொல்லிட்டேன் நீ ஏழு ஊரை சுத்தணுன்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு க்ஷேத்திரம் காசி முதலான நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கோவா இது காஞ்சிப்பதி என்பதாக பெயர் அல்லது கட்சி என்பதாக தமிழா அழைப்பதும் உண்டு காஞ்சி என்பதற்கு இடையணி என்பது ஒரு பெயர் ரெண்டு அர்த்தம் காஞ்சி என்பதற்கு இரண்டு பொருள் ஒன்று இடையணி மேகலைன்னு அர்த்தம் மேகலைனா இடுப்பில் போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம் மண்ணு மகளாருக்கு அலங்காரமாம் மதில் கட்சி பூமி தாயார் என்பவள் ஒரு பெண் அந்த பூமி என்றதான பெண்ணுக்கு இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னா இந்த க்ஷேத்திரம் அதனால்தான் இதற்கு காஞ்சின்னு பேர் சாதாரண ஒட்டியானம் இல்லை இன்னி தேதிக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கார்த்த நாலரை மணிக்கு ஏறிடுத்து அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவோட சேர்த்து சீமந்தத்தில் போட்டுக்கிற ஒட்டியானம் அப்படினா எப்படி எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த கஷேரத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கும் பாருங்க ஹிப் சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையோ அந்த மாதிரி ஒரு பெருமை இந்த கஷேத்தத்துக்கு உண்டு அதனால் அதற்கு காஞ்சி மற்றொன்று க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர் அந்த பிரம்மதேவர் பகவான் வரதராஜ தான் ஆராதித்து அவரை இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்ததினாலே க பிரம்மா தேன அஞ்சிதஹா அஞ்சிதஹா அழகிய சம்ஸ்கிருதத்துல பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டார் அப்படி பிரம்மதேவரே ஆராதித்து பெருமானை இங்கே எழுந்திரளப் பண்ணியதினாலே இந்த திவிரேசத்திற்கு காஞ்சி என்பது பெயர் முத்தி தரும் நகர் ஏழில் முக்கியமாம் கச்சி ஏழு புண்ணிய திருத்தலங்கள் உண்டே அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்தி துவாரவதி என்பதாக ஏழு இருக்கு அந்த ஏழுல ஏழை ஆறையும் விட்டுடுங்கோ காஞ்சி என்னும் இந்த ஒரு திபிரேஷத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை வேற எந்த ஆறு திபிரேஷத்திற்கும் இல்லவே இல்லை இதற்குத்தான் பெருமை சொன்னார் இந்த ஊர்ல அவதாரம் பண்ணின ஒரு மகாத்மா இந்த ஊருக்கு பல பெருமைகள் உண்டு உலகலந்த பெருமாள் பக்கத்துல எழுதிருக்கார் சில பேர் உலகலந்த பெருமாளை சேவிச்சிட்டு கூட பக்தி திருவிழாவில் வந்து இருப்பா உலகலந்த பெருமாள் வலது காலை தூக்கிட்டு இருக்காரா இடது காலை தூக்கிட்டு இருக்காரா சொன்னா சுவாமி நாங்கள் ஏதோ உட்காந்துட்டு இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெருமாளை எப்படிலாம் கேட்டால் எப்படி நாங்கள் சரியாக கூட பார்த்துருக்கோம் திடீர்னு வலது காலா இடது காலா முன்னாடி சீட்டு காலியாக இருந்தால் ரெண்டு காலையும் தூக்கி போட்டு நாங்கள் உட்காந்து ஃப்ரீயாக அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும்னு இந்த ஊருக்கு கோவில் நகரம் என்பது பெயர் திருக்குழந்தைக்கு தான் கோவில் நகரம்னு வச்சுக்காரிவோம் இங்கே சைவாலயங்களும் ஆலயங்களும் மலிந்து கிடக்கின்றன இங்கே முழுக்க முழுக்க ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பரம சிவபக்தர்களும் ஏன் ஜெயினர்கள் பௌத்தர்கள்னு எல்லாருமே காஞ்சியில் ஒரு காலத்தில் திரண்டிருந்தார்கள் அவ்வளவு பெருமை காஞ்சிக்கு உண்டு நீங்க அந்த காலத்தில் இந்த சமச்சீர் வருவதற்கு முன்னாடி நீங்கள் ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில ஒரு விஷயம் படிச்சிருக்கலாம் அதாவது ஹர்ஷவர்தனுடைய காலத்தில் ரெண்டு யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு யூனிவர்சிட்டி இப்போ லோக்கல் யூனிவர்சிட்டி யாரும் ஒத்துக்கிறதே இல்லை நாம் வெளியூர் தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஒன்று நாலந்தா யூனிவர்சிட்டி அது காசி காசியினுடைய நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் அடுத்தது என்ன காஞ்சியில தான் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி இருந்தது இது சரித்திரம் கூறக்கூடிய உண்மை அதனால்தான் காஞ்சியில் இருக்கிற எல்லாருமே இவ்வளவு தேஜஸா இருக்கா எல்லாரையும் சேர்த்துக்கோங்க பெருமைக்கு அந்த மண்ணினுடைய வாசன சுவாமி இது பௌத்த மதமாக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி சைவ மதமாக இருந்தாலும் சரி வைஷ்ணவ இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக ஆதாரமாக ஒரு ஆதார பீடமாக இருக்கக்கூடியதான ஒரே க்ஷேத்திரம் இந்த காஞ்சி என்னும் இந்த க்ஷேத்திரம் மட்டும்தான் அதனால்தான் முத்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி தன்னில் என்று காசி முதலான நகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்தரீசகன் பாடினார் அவரும் இந்த ஊர்ல அவதாரம் பண்ணின மகாத்மா அவரை நாம எப்படி சொல்லலாம் அவரை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் நடமாடும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே மகனீயர் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நன்னூல்களை எல்லாம் எழுதி அந்த நூல்களின் மூலமாக வடமறை தென்மறை சம்ஸ்கிருத வேதமாகிறதான உயர்ந்த அந்த வேதம் என்ன தென்மறையான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன இந்த இரண்டையும் இரு கண்கள் என்பதை நமக்கு புலப்படுத்தின மகாத்மா சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் என்னைக்கு ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியான் அவருடைய திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி அந்த சுவாமி புஷ்கரணியில் எப்ப தீர்த்தவாரி கண்டறிக்கிறாரோ அதே சமயத்தில தான் அந்த ஸ்ரீனிவாசனே இங்கே வெங்கடநாதனாக வேதாந்தரேசிகனாக பிறந்தார் என்பது சத்தியமான குரு பரம்பரையினுடைய விஷயம் அந்த மகாத்மா ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்திற்கு தன்னேற்றத்தை அருளி செய்திருக்கார் இந்த ஊரில் அழகான ஒரு புஷ்கரணி இருக்குது ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் இந்த ஊரில் ஒரு அழகான ஒரு புஷ்கரணி இருக்குது இங்கே கொஞ்சம் தூரம் போனேன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர சொல்கிற அடையாளம் சரியில்லைதான் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் எதிர சன்னதி இருக்கு அந்த பெருமாளுக்கு எதோக்தகாரி என்பது பெயர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம் அது பாஸ்டன்ஸ் இல்லது சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் பிரசன் டென்ஸ் கண்டினியூஸ் தான் இன்னைக்கும் நாம போய் அந்த பெருமாள் இடத்துல உள்ளன்போடு போல எரை உரைத்தாலும் எரை பிரார்த்தித்தாலும் அந்த பெருமாள் நமக்காகவே செய்யக்கூடியவர் அந்த பெருமானுடைய வலது பக்கத்தில் ஒரு திவ்யமான புஷ்கரணி இருக்கு தீர்த்தம் இருக்கான தயவு செஞ்சு என்ன கேட்டுங்கோ திவ்யமான ஒரு புஷ்கரணி இருக்கு புண்ணிய புஷ்கரணி எதையெல்லாமோ நாம் நினைவிடம்னு சொல்றோம் அதுக்கு வேலி போடுறோம் கம்பி போடுறோம் ஒரு பத்து பேர் ஊர்வலமாக போய் அதுக்கு எல்லாம் பண்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த புஷ்கரணியுடைய பிரபாவம் தெரியுமா ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் என்பவர் தான் அவர் தான் முதல் பாசுரத்தை தமிழில் பாட ஆரம்பித்த திவ்ய பிரபந்தம் ஆரம்பமே அந்த பொய்கை ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து முதல் பாசுரமாக அவதரித்தது அத்தகையதொரு பொய்கை ஆழ்வார் அவருக்கு என்ன பேரு இயற்பெயர் தெரியாது கம்மநாட்டாழ்வனுடைய இயற்பெயர் யாருக்காவது தெரியுமோ அவர் கம்பன் கம்பன் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் கம்பத்தில் இருந்து வழிபட்டதினாலே அந்த கம்பனை வழிபட்ட இவருக்கு கம்பன் என்னும் காரண பெயர் உண்டாயிற்று அதுபோலத்தான் இந்த சுவாமி அயோனிஜர் அயோனிஜர்னா கர்ப்ப சம்பந்தம் கிடையாது வயத்துல பத்து மாதம் அப்பா அம்மா சுமந்து பெற்றார் போல கிடையாது அந்த ஆழ்வார் இங்கே எதோக்தகாரி சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான புஷ்கரணியில் தானாகவே பிறந்தார் பொய்கை என்றால் புஷ்கரணி தீர்த்தம் அந்த பொய்கையில் பிறந்ததினாலே அந்த ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் என்பது பெயர் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்வதற்கு காரணமே காஞ்சிபுரம் தான் அதுதான் காஞ்சிபுரத்தினுடைய விருது இங்கு அவதாரம் அதன் பிறகு ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக நாம் நம்மாழ்வார கொண்டாடி இருக்கும் அவையவின்னு சொல்லிகிட்டு இருக்கும் அந்த நம்மாழ்வாருக்கு இந்த திவிரேசத்துல ஒரு பெருமை உண்டு இந்த ஊரில் காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தில் போய் ஆழ்வாரை சேவிக்கணும் ஆழ்வார் பிராகாரம் ஆழ்வார் பிரதக்ஷணம்னே பெறுவதற்கு அனந்தசரஸ் புஷ்கரணிக்கு எதிர்ப்பக்கம் அப்படி சுவாமியை நாம் சுற்றி வருவதற்கு விஷாலமான அகன்றதான ஒரு வீதி இருக்குது ஒரு பிராகாரம் இருக்குது அந்த பிராகாரத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் அமைந்திருக்கு நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி சுவாமி மணவாள மாமனிகளுக்கு தனி சன்னதி அதன் பிறகு ஏனைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவத் ராமானுஜருடைய சன்னிதானத்தில் குழுமி இருக்கிறார்கள் தான் அந்த வீதிக்கு என்ன பேர் ஆழ்வார் வீதி ஆழ்வார் பிராகாரம்னே பேர் அங்கே முதல்ல நாம் போகச்சே மரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அப்படி பிரதக்ஷணமாக வந்தோம்னா முதல்ல நம்மளை வரவேற்று வழிநடத்தி செல்லக்கூடியவர் யார் ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான சுவாமி நம்மாழ்வார் இப்போ மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் குறவை நினச்சிக்க வேண்டாம் தலை சிறந்தவர்னா ஆழ்வார்களுக்கு ஒரு எம்பாடிமெண்ட்டாக நாம் ஏற்படுத்தினோம்னா அதில் அவையவி அவயவினா தலைக்கு பேர் எப்படி எல்லா உறுப்புகளில் தலை முக்கியமோ அந்த மாதிரி ஆழ்வார்களுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னு சொன்னால் நம்ம ஆழ்வார் பிரதானமாக இருக்கார் எல்லா ஊர்லேயும் நம்ம ஆழ்வாரை போய் சேவிக்கச்சே நம்ம ஆழ்வார் இப்படி உபதேசம் பண்ணுவர் இப்படி கையை இப்படி வச்சுண்டு உபதேசம் பண்ணுறார் அவர் சொல்கிறது நமக்கு புரியுறதோ புரியலையோ ஆனால் அவர் முத்திரையோடு இருக்கு நாம தான் கோவிலில் போய் சலபட சலபடன்னு பேசிட்டு இருப்போம் ஒன்று கற்பூர ஆர்த்தி ஆக்சே கண்ணை முடிப்போம் அதுக்கு மேலே பர்சன் ஒன்றின்னு பைசா போட்டு தட்டுலேருந்து மிச்ச சில்லறை எடுக்கிறதுக்கு எப்படியும் பெருமாளை சேவிக்கவே இல்லை அதில் நமக்கு என்ன புரிய போகிறது ஏனைய திருக்கோவில்களில் ஆழ்வார் உபரேஷம் செய்வதை போன்றதான ஒரு திருக்கோலத்தில் சேவசாரிப்பார் ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த நம்மாழ்வார் தன் கையை தன்னுடைய இதயத்தில் இருப்பார் ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன உபரேஷம் பண்ணாலும் யாரும் ஒழுங்காக கேட்கறது பேசாமல் நாமளே சொல்லிக்கலாம் மனசே ரிலாக்ஸ் பிளீஸ்ன்னு தன் மனசுக்கு உபதேசம் பண்ணு முதல்ல மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் ஆரம்பித்த ஒரு ஆழ்வார் தான் அவர் இங்கிலீஷில் சொல்லலை அதனால அது பாப்புலர் ஆள் மனசு இருக்கே மனையேவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷயோஹோ நாம் எதிர எதிலும் ஈடுபாடு காண்பிப்பதற்கும் அல்லது ஈடுபடாமல் இருப்பதற்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மனசு தான் காரணம் வேற எதுவும் காரணமே இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ யாரை கேட்டாலும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நகர வளம் போனால் இப்போ நாமெல்லாம் சுகர் வளம் போகிறோம் எங்கள் கோ எங்கள் வீடு மாடை வீதியிலே இருக்குது காஞ்சிபுரத்தில் தெற்கு மாடை வீதியிலே எங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காரத்தால் டெய்லி இப்படி வருவார் நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் சுவாமி தினந்தோறும் காலை மாலை ரெண்டு வேளை பெருமாளை பிரதட்சம் பண்ணுறேன் பெரிய புண்ணியம்னர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா டாக்டர் சுகருக்கோசரம் ஒரு வாக்கிங் போஸோனா அதான் சுற்றி வரேன் அட ஆமான்னு ஒத்துண்டா என்ன மோசம் அட பெருமாளை பிரதட்சிணம் தானே பள்ளியில் வர்றார் ஆஹா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நான் ஏதோ டாக்டர் ஷுகருக்கோசரம் ஒரு வாக்கிக்கு போக அப்ப கூட அப்போ கூட அதற்கு இருக்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு அவர் அப்படி ஆயிடுத்து அப்படி சுற்றி சுற்றி வருதுன்னு வச்சுட்டோம் நாம அப்போ பெருமாள் அவருடைய வைபவங்களை நாம் அனுபவிக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பெரியோர்கள் செய்யக்கூடிய உபதேசம் முக்கியம் ஆனால் பெரியோர்கள் சொல்கிறத யாரும் கேட்கிறதே இல்லை அதனால் ஆழ்வார் பார்த்தார் இந்த ஜனங்களுக்கு நாம சொல்றதை காட்டிலும் முதல்ல நாம் நம்முடைய மனதை குறித்து சொல்லலாம் ஏன்னா இந்த மனதில் தான் மன அழுத்தம்ன்றா எல்லாரும் டிப்ரெஷன்ரா ஸ்ட்ரெஸ்ஸுன்றா அதுக்கு தனியாக வித்வத் சம்பாவனை பண்றா அதை ஒருத்தர் அட்டன் பண்றார் இப்படியெல்லாம் லோகம் போயின்னு இருக்கு மனசுல நமக்கு எந்த விதமான காமக்ரோதங்களும் உண்டாகக்கூடாது என்றால் என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டா இங்க போய் பேரருளாள பெருமாள் என்னும் ஒரு பெரிய தெய்வம் ஒண்ணுடாப்பா அன்றிணயந்த அயமேத மாவேள்வி என்பதாக பிரம்மரேவன் செய்த யாகத்தினுடைய பயனாக அத்யாபி பரிதிருஷ்யதே இன்னிக்கும் நாம போனாலும் நமக்கு பின்னாடி சந்ததிகள் போனாலும் எத்தனை பேர் போனாலும் அவர்கள் கேட்பதையெல்லாம் அளிக்கும் கற்பகத் தருவாக எம்பெருமான் இருக்கானே அவனை ஹுண்டீக்கத்தில் தியானித்துக் கொள்வோம் நமக்கு மனசுல காமக்ரோதங்கள் உண்டாகுமா மன அழுத்தங்கள் உண்டாகுமா இல்லை இந்த சுகர் வியாசர் வசிஷ்டர் எல்லா ரிஷி ஏறி வந்து உட்காந்துக்கு போறாளா ஒத்தர வரவே மாட்டான் உயர் வர உயர் நலம் உடையவன் மயர் வர நலம் அருளினன் அமரர்கள் அதிபதி துயர சுடரடி தொழுதி எழு என் மனநேனு தன் மனதை பார்த்து சொல்லுகிறார் ஆழ்வன் உயர் நலம் உடையவன் எவனவன் அருளினன் அதிபதி சுடரடி என் தன் சொல்லுகிறார் ஆழ்வான் அவசியம் போய் சேவிக்க வேண்டிய ஒரு திருக்கோலம் அது யார சேவிக்கணும் எப்பேற்பட்டவன சேவிக்கணும் எந்த புருஷன் வேதங்களினால் போற்றப்படுகின்றானோ எந்த வேதம் எவனை குறித்து பேச முடியாமல் மூச்சு வாங்குகிறதோ அத்தகைய பரம்பர உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன் சொல்லி பாருங்கோ அழகிய தமிழ் அழகிய தமிழ் நான் இந்த விஜய் டிவிலே ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன் அதாவது சில பேருக்கு தமிழ் மேலே ஒரு அதீதமான ஒரு பற்றுதல் உண்டு அது எல்லாருக்கும் உண்டு நமக்கு எல்லோருக்குமே தமிழ் முக்கியமானது ஆனால் அதே சமயத்தில் தமிழை போற்றுவதற்காக ஏனைய மொழிகளை நாம் தூற்றுதல் கூடாது தமிழை போற்றுவதற்காக ஏனைய மொழிகளை நாம் தூற்றுதல் கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷை எங்கள் அம்மா வசத்தின்றதுக்கோசரம் அவ அம்மாவை நான் தப்பு சொல்லலாமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை இருக்குது ஒரு சிலருக்கு இரண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய பக்குவத்தை பரமாத்மா கொடுத்துருக்கான் அந்த பக்குவம் நமக்கு இல்லைன்னா விட்டுடணும் அப்போ தமிழனுடைய மகாத்யத்தை சொல்வதற்காக ஏனைய மொழிகளை சிலர் வீணாக தூஷிக்கிறார்கள் அவ கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்றும் வேண்டாம் எங்கள் ஆண்டால் திருப்பாவை முப்பது பாட்டு பாடினான் அந்த திருப்பாவில ஒரே ஒரு பாட்டு ஆழிமடை கண்ணா ஒன்றிணி கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து குழு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்று வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கமுறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோறும் பாவாய் என்ன தெரியுமா இந்த பாசுர எங்களுக்கு தெரியாதா புதுசார வந்து உபன்யாசம் பண்ணுறனர் தமிழினுடைய சிறப்பெழுத்தான ழா என்னும் எழுத்தை ஆண்டாள் பதினோரு முறை இந்த ஒரு பாசுரத்திலேயே மறுபடியும் 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 கொண்டு வர இதுக்கு ஆங்கிலத்தில் அலிட்ரேஷன் இப்படி அழகான பதங்கள் கோர்க்கப்பட்டதுனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணிட்டா சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை மொப்பரம் தப்பாமை கூட்டம் கூட்டமாக எழுத்துக்களுடைய தொகுதிகள் ஒன்றாக திரண்டு அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்கள் அனைத்தும் ஈரச் சொற்களாய் நம்முடைய உள்ளத்தை உருக்கி அந்த பரமாத்மாவிடத்தில் நம்மை அறியாமல் பக்தி கொள்ள செய்யும் அத்தகைய உயர்ந்த பாசுரங்கள் அவதரிப்பதற்கு இந்த காரணமாக காரணமாயிருக்கு அதனால ஆழ்வார் என்ன பண்ணார்

பத்து பாசுரம் போராறு இந்த வரதராஜ பெருமாளுக்கு என்று முதல் நூறு பாசுரங்களும் வரதராஜ பெருமாள் விஷயமாகத்தான் பாடி வைத்தார் என்பதாக வேதாந்தரேஷிகன் அதற்கு ஒரு நிர்ணயம் செய்து வைத்தார் அதனால் வேற எந்த திருக்கோவிலிலும் சென்று சேவிக்க முடியாத திவ்யமான ஒரு திருக்கோலத்தை இந்த நம்மாழ்வார் திறத்தில் நாம் சேவிக்கலாம் ஹிருதயுண்டரி கேத்தில் தன்னுடைய கையை வச்சுருப்பேன் அது நம்மாழ்வாருடைய பெருமை அடுத்தது இங்கே மற்றொரு சன்னிதானம் ஒன்று இருக்குது நான் கீழே சொன்னனேன் யதோக்தகாரி சன்னதின்னு அந்த எத்தோக்தகாரி சன்னதியில் திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பலகாலம் இங்கே வாசம் பண்ணிடு இந்த பெருமாளுக்கு எத்தோக்தகாரி என்று பெயர் வந்ததற்கே ஒரு பெ ஒரு அழகான காரணம் உண்டு ஒரு கதை உண்டு கதையல்ல நிஜம் சொல்வதெல்லாம் உண்மை அதனால் இது ஏதோ கதை அடிக்கிற நினச்சிக்கவே வேண்டாம் இது விஷயம் அதை ஆழ்வார் தான் சொன்னபடி பகவானை எழுந்து நடத்தி அடித்து சென்றார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு இருக்கை இப்போ மருவி மருவி ஓரிக்கைன்னு மாறிடுத்து எதனால் அப்படி ஒரு பெயர் அந்த ஊருக்கு வந்ததுன்னு சொன்னால் ஆழ்வார் பெருமாளை கலப்பி அழைச்சின் இந்த உபன்யாசம் வாண்டாம் போ ரொம்ப போர் அடிக்கிற நாம கிளம்பி போகலாம் அப்படின்னு நாம் மட்டும் வெளில போகாமல் கூட நாலு பேர் அழைச்சுன்னு போகிறோம் இல்லையோ போகிறவர் இருக்கு அப்படிங்கிறன்னா கிளம்பி போக வேண்டியது தானே யாரோ ரெண்டு பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருக்காங்க அவாளையும் பலாத்காரம் பண்ணி அழைச்சின்னு போகிற மாதிரி ஆழ்வார் அவருடைய சிஷனை ஊரை விட்டு வெளில போகணும்னு காஞ்சி ராஜா சொன்னான் சிஷன் கிளம்பிட்டான் ஆழ்வார் பார்த்தார் திருபணிசி ஆழ்வார் சிஷன் இல்லாத ஊரில் எனக்கு இடா வேலை நானும் கிளம்புறேன்ட்டார் கிளம்பினா ஆழ்வார் யோசிச்சார் நான் இல்லாத ஊரில் பெருமாள் என்ன பண்ண போகிறான் அவனுக்கு என்னங்க காரியம் நீ என் கிளம்புன்றார் பெருமாள் கிளம்பினார் ஒரு கண்டிஷன் என்ன நாங்கள்லாம் சன்னியாசிகள் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எங்கேயோ இடம் கிடச்சிதுன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படி தலைக்கு கை வச்சுட்டு படுத்துட்டுருவோம் நீ அங்கே வந்து ட்யூரோ ஃப்ளெக்ஸ் எம்எம் ஃபோம்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது பெருமாள் சில பேருக்கு சில பேர் படுக்கையில் படுத்தாதான் தூக்கம் வரும் அவள் தலகாணின்னு ஒன்று வச்சிருப்பா அது அந்த மடைப்பள்ளி துணி மாதிரி இருக்கும் அது தண்ணியில் போட்டாலும் நினையாது நெருப்புல போட்டாலும் எரியாது அவள் தலை பிசுக்கு படிஞ்சு 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 அதில் படுத்தா தான் சுகஞ்சமே ஷயனஞ்சமேனு வேற வாக்கியமே அவளுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி பெருமாளை பார்த்த ஆழ்வார் சொன்னார் திருமணி ஆழ்வார் தவார் என் சிஷ்யன் கணிகண்ணன் போகிறான் நானும் இங்கே இருக்க போகிறதில்ல ஹே பிரபோ மணிவண்ணா உன் உன்னுடையதான படுக்கையை நீயே சுத்திக்கோ என்ன தூக்க சொல்லாத எனக்கு கையில் ஒரு கப்பரை இருந்தால் போகிற பவதி பிக்ஷாந்தேகி தேகி வேற எனக்கு என்ன வேணும் நீ உன் பாயை சுருட்டிக்கோ கிளம்புன்னார் பெருமாள் கிளம்பிட்டார் ஆழ்வார் பின்னாடி வந்துவிட்டார் பெருமாள் கிளம்பிட்டார்னா கிராம தேவதைகளெல்லாம் விரும்பும் இருக்குமா ஐயோ இவரால் தானே சுவாமி நமக்கு பவர் இவர் போன உடனே நாம என்ன பண்ண முடியும்னா அவளை கிளம்பிட்டா காஞ்சி நகரமே சூன்யமா போயிடுத்து அதுக்கப்புறம் அவள் ட்ராவல் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வெளியில் ஓர் இருக்கைன்னு ஒரு ஊரில் போய் தங்கினான் அப்போ ராஜா காலில் விழுந்து கெஞ்சினான் நாங்கள் பண்ணினது தப்பு உன்ம சிஷியன்கிட்ட விட்டேன் பெருமாளே நீ கிளம்புன்னு நீ கேட்டு கொண்டார் ஆழ்வார் என் சிஷ் கேளு சிஷியன் பெருமாளை கேளுந்தான் பெருமாள் ஆழ்வாரை கேளுந்தான் பார்த்தா ராஜா எல்லாரும் சேர்ந்து நினைக்க ஒன்னா விழுந்து சேவிச்சுடுறேன் ரொம்ப படுத்துறேன் சுவாமி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா சரி களம்புன்னார் பெருமாள் ஹே பிரபோ மணிவண்ணா கணிகண்ணனும் திரும்பி போக போறான் நானும் திரும்பி போக போறேன் இனிமே நீயும் இங்க இருக்க வேண்டாம் களம்பு வா அப்படின்னு அழைச்சுன்னு வந்தாரே அடைச்சின்னு வந்த உடனே பெருமாள் படுத்துட்டார் எப்படாப்பா இவர் சொல்லுவார்னு பெருமாள் காத்திருந்தார் டக்குனு படுக்கையை போட்டு படுத்துட்டார் படுத்துட்டுட்டார்னா அது ஆழ்வார் கண்டிஷனோட படுக்க வச்சார் நீ சொன்ன வண்ணம் செய்யக்கூடியவன் என்பதை உலகத்தவர்கள் உணரும் வண்ணமாக நீ சேவை சாதிக்க வேண்டும்